ஹலோ, வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இனி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபி உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் அந்த பாதாம் மில்க் அண்ட் வெனிலா மில்க் வந்து நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் இத்தனை இவ்வளோ லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் அப்னாஷியஸ். இது மாதிரி ஒரு ஐ ஹவ் நாட் சீன் அ வீடியோ இது மாதிரி நீங்கள் லைக் பண்ணி இத்தனை பேர் ஃபோட்டோ போடுங்கன்னு சொன்னதுக்காக நீங்கள் நம்ப மாட்டீங்க. வி ஹவ் கிராஸ்ட் மோர் தென் 5000 பிக்சர்ஸ். 5000 படத்துக்கு மேலே எனக்கு என் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் என்னுடைய பர்சனல் மெயில் ஐடியிலையும், அதாவது என்னுடைய ஃபேஸ்புக் வெங்கடேஷ் பட் ஷெஃப் வெங்கடேஷ் பட்டோட பேஜில் நீங்கள் போட்டிருக்கீங்க. அன்பிலீவபிள். நீங்கள் வந்து நான் என்ன கிரியேட் பண்ணனோ அதை அப்படியே 100% கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், எக்ஸலண்ட். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ரெண்டு டிஷ்ஷும் வந்து நீங்கள் அவ்வளோ லைக் பண்ணுறீங்க. ஒருத்தங்க வந்து ரெண்டு குழந்தைங்களோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, ரெண்டு ஆம்பளை பசங்க, சின்ன பசங்க. அவங்க வந்து பாலே குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். வெனிலா மில்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு வந்து அவங்க குடிக்கிற ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பசங்க வந்து அவ்வளோ லைக் பண்ணுறாங்க. எனக்கு இனிமேல் அந்த பாலோட ப்ராப்ளமே இல்லை, இவ்வளோ ஈஸி ரெசிபி. நான் வந்து சுகர் மட்டும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு, அந்த நேச்சுரல் வெனிலா எசன்ஸ் கிடைக்கிது இல்லைங்களா, இந்த நம்ம சொல்கிற இந்த புஷ் வந்து கமர்ஷியல், இந்த நேச்சுரல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று வரும், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அதை எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கோங்க. அது கெமிக்கல் கிடையாது. வெனிலா பாட்லேருந்து அப்படியே நசுக்கி காய வச்சு நசுக்கி எடுக்கிற அந்த இது எசன்ஸு. ஸோ அது கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் க்ரீம் கலரில் வந்துடும் அந்த பால், பட் நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்வீட். நிறைய பேர் நீங்கள் ஸ்வீட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. சரி, ஸ்வீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமான டெசர்ட் நான் பண்ணி காமிச்சேன்னா நீங்கள் யாரும் ட்ரை பண்ண மாட்டேன்றீங்க. அது அப்படியே வீடியோலேயே இருக்குது. யாரும் ஃபோட்டோ கூட போடுறோம், அதை பற்றி பேசுகிறதே இல்லை, சைலண்ட்டாக இருக்கிறீங்க. பயங்கர உஷார் பார்ட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஈஸி டெசர்ட் தான் பண்ண போகிறேன். ஒரு சேமியா பாயசம், வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு, வித்தின் 15-20 மினிட்ஸ், 15-20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிற மாதிரி ஒரு சேமியா கீர். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. இதை ஒழுங்காக பண்ணி அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பாயசம், ஈவன் பால் பாயசம் கூட இதுக்கு ஈக்குவலாக இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரோஸ்டட் வர்மிசிலி. இது பாருங்கள், இது மாதிரி கடையில் கிடைக்கும் ரோஸ்டட் வர்மிசிலி. இந்த ரோஸ்டட் வர்மிசிலிக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் பண்ணனால ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா இருக்குது. அதனால் நான் ரோஸ்டட் வர்மிசிலியில் பண்ணுறேன். நீங்கள் பிளெயின் வர்மிசிலியில் பண்ணால் கூட, பிளெயின் சேமியாவில் பண்ணால் கூட தப்பு கிடையாது, வெள்ளையாக வரும். நம்ம பங்களா பாத் பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி வெள்ளையாக வரும். ஸோ இந்த சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். கம், லெட்ஸ் சி ஹவு டு மேக் சேமியா பாயசம். லட்சக்கணக்கான பேர் கேட்டிருக்கீங்க இந்த கடாயை பற்றி. இந்த கடாயை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது என்னுடைய ப்ராடக்டாக வரப்போகுது. என்னுடைய ரேஞ்ச் ஆஃப் கிச்சன் யூட்டென்சில்ஸ், பல விஷயங்கள், ஒரு 10 ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்களை நான் என்னுடைய ப்ராடக்டாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். என்னுடைய மேனுஃபேக்சரரை வச்சு, நான் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு தயாரிக்கிற பொருளாக அது இருக்கும். ஸோ இந்த கடாயை பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க. இந்த கடாயில் 3 சைஸில் வரப்போகுது. இது பெரிய சைஸ், இதுக்கு நடுவில் ஒரு சைஸ் இருக்குது, சின்னதாக ஒரு கடாய் இருக்குது. இது மூணும் இதோட கேஜ், இது வந்து பக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதோட கேஜ், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக பண்ணிகிட்ருக்கோம். இது பை காட் கிரேஸ் ஆகஸ்ட்டுக்குள்ளார உங்களுக்கு என்னோடய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், கிச்சன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். விபி அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்ட் நேமில் இது வந்து வரப்போகுது. ஸோ அது கண்டிப்பாக இந்த கடாய், அந்த கோகோனட் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருந்தேன், அது இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னுடைய லேபிள்லேயே கிடைக்கும். ஸோ அது கூட நைஃபு, நல்ல நைஃப் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் கூட டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெகு விரைவில் அது வரும், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சு. நான் எங்கள் 100 கிராம் சேமியா வச்சுருக்கேன், ரோஸ்டட் சேமியா. நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றுறேன். இந்த 200 ml தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த 100 கிராம் சேமியாவை இதில் போடுறேன். இது கூட 1/2 ஸ்பூன் நெய் போட்டு இதை வேக வைக்கிறேன். இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், இது ரோஸ்டட் வர்மிசிலி, அதாவது வறுக்கப்பட்டது, அதனால் இந்த கலரில் இருக்குது. இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அன்ரோஸ்டட் வெள்ளையாக இருக்கிறது கூட இதே மாதிரி தான் வேகும், சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அது மட்டும்தான் வித்தியாசம் நான் முதல்ல சொன்ன மாதிரி. இந்த சேமியாவை முதல்ல நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஒரு 250 ml தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 2-3 மினிட்ஸ் வெந்த உடனே என்ன ஆகும், அது திக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம பாலை வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் காய்ச்சினா பால் யூஸ் பண்ணால் நல்லது, ஏன்னா காய்ச்சினா பால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது கெட்டு போகல அப்படின்னு.
சப்போஸ் நீங்கள் காய்ச்சாத பாலை ஊற்றி வச்சிங்க, அந்த பால் கொஞ்சம் பழசாக இருந்து அது கெட்டு போச்சுன்னா அந்த சேமியா கேமிலாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து பாலை வந்து காய்ச்சின பால் யூஸ் பண்ணால் பெட்டர். இந்த பாருங்கள், நான் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு, இது கிட்டத்தட்ட ஒரு 40-50% வெந்துருச்சு. இந்த சூடுலேயே வந்து இது ஒரு 40-50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். 100 கிராம் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பால் அதை அப்படியே இதில் கொட்டுறேன். இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், 40-50% குக் ஆகிடுச்சு, பாக்கி 50% வந்து இந்த பாலில் தான் இது குக் ஆகணும். ஸோ இந்த பாலில் வந்து அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த ரோஸ்டட் வெர்மிசெல்லி பியூட்டிஃபுல்லாக ஒரு 7-8 மினிட்ஸில் நல்லா ஸ்ட்ரிங்கியாக ஜூஸியாக குக் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் இதை பொறுமையாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சேமியா ஃபுல்லாக வெந்த பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சர்க்கரையை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி ஆகும். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா திக் பண்ணிவிட்டு இந்த சேமியா நல்லா வெந்த பிறகு சர்க்கரையை போட்டால் அந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சேமியாலாம் நல்லா இழுத்துக்கும். இதில் வந்து நிறைய வித்தியாசம் நம்ம விதமாக இருக்குங்க. சேமியா கீர் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கூட பண்ணுவாங்க சில கம்யூனிட்டியில். நம்ம தமிழ்நாட்டில் பண்ணும்போது இதோடய ஃப்ளேவரிங் வந்து வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான். இங்கே வந்து நம்ம வந்து குங்குமப்பூ போடுறது கிடையாது சேமியா பாயசத்துக்கு. நான் இங்கே உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டைல் டிப்பிக்கல் ஹோம் ஸ்டைல் நான் பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். இதில் வந்து நான் வந்து குங்குமப்பூ போடல, வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் ஃப்ளேவர் பண்ண போட்டிருக்கேன் நான். இங்கே இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போது நம்ம போட்ட அந்த 500 ml பால் வந்து அப்படியே அந்த சேமியா குக் பண்ணி கிட்டத்தட்ட பாதி ஆகிடுச்சு, ஒரு 200 ml வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 150 கிராம் சர்க்கரை 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேங்க, 100 கிராம் சேமியா, 1/2 லிட்டர் பால், 150 கிராம் சர்க்கரை. ஆக்சுவலாக ஒன்றுக்கு ஒன்று தான் கணக்கு, ஒரு சேமியா போட்டிங்கன்னா ஒரு சர்க்கரை தான். ஆனால் இதில் பால் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். இது நம்ம செஞ்சுட்டு ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா இவன் வந்து நல்லா திக்காயிடுவான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் சூடான பால் அதை ஊற்றி ஒரு 1 hour கழிச்சு சூடாக ஆயிடுச்சுன்னா ஒரு சூடான பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி தான் இதை திருப்பி டைலூட் பண்ணும். நம்ம பகாலாபாத் பண்ண பாருங்களா, அதே மாதிரி தான் இவனும் பாருங்கள். இது வெந்து சி ஹவு பியூட்டிஃபுல், அந்த ஸ்ட்ரிங்காக அந்த சேமியா வெந்திருக்கு. அது கூட அந்த ரோஸ்டட் சேமியான்றதுனால சி த கலர், அப்படியே ப்ரௌன் கலரில் அங்கங்கே ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் லுக். சர்க்கரை போட்டாச்சா, இந்த ஸ்டேஜில் இவன் தலை மேலே நல்லா ஒரு 1/2 teaspoon லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் ஏலக்காய் பொடி. இவன் மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவரிங், அதனால் இதில் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஜாஸ்தி போடுங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஏலக்காய் பொடி ஃப்ளேவரே பிடிக்காதுன்னா வேறு வழி இல்லாத ப்ளெயினாக சாப்பிடுங்க, இல்லைனா குங்குமப்பூ போட்டு குக் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி போட்டு ஒரு கொதி கொதிச்சு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. மேட்டர் பாதி ஓவர், சேமியா வந்துருச்சு, சர்க்கரை போட்டாச்சு, நல்லா திக்காக க்ரீமி ஆகிடுச்சு. இவன் மண்டை மேலே உன்னை கொட்ட போகிறோம், அதை மட்டும் பார்த்துருவோம் என்னன்னு. இவனை தூக்கி ஆபடி இது மாதிரி வச்சுருங்க, வச்சுட்டு அடுப்பை பற்ற வைங்க, அது மேலே பேனை வச்சு. நான் இங்கே ரொம்ப கட்டியான நெய் வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்கிறேன். அதாவது இது கட்டியாக இருக்கிறனால இப்படி நான் எடுத்து வச்சிங்களேன், இது உங்கள் மெல்டட் கீழே வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய்யாக இருக்கும். ஸோ இது மாதிரி கட்டியாக இருக்கிற நெய் 1 டேபிள் ஸ்பூன், அதே மெல்ட் ஆன நெய் போட்டிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இந்த 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 கை முந்திரி. இது திருப்பி உங்கள் சௌரியங்க, உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிச்சதுன்னா போடுங்க, எனக்கு முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும், என்னால் சாப்பிட முடியாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். எப்பா ஒரு பாயசத்துக்கு இவ்வளோ முந்திரியை கொட்டிட்டான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுவீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அவ்வளோ முந்திரியை போட்டுங்க. இவன் கலர் வந்து சீக்கிரமாக மாறக்கூடாது, பொறுமையாக மாறணும். இவன் மாறுற நேரத்துலேயும் வந்து ஒரு 1/2 கை திராட்சை, உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ், ட்ரை கிரேப்ஸ், அது மாதிரி பல பேர் இருக்குது இவனுக்கு, அவனையும் போட்டு இது மாதிரி ஆட்டுன்னு ஆட்டுங்க. அவன் அப்படியே கோலி குண்டு மாதிரி உப்பின்னு வருவான். யார், திராட்சை. அது வரைக்கும் பொறுமையாக இந்த நெய்யில் இவனை வருங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த நெய்யில் இருக்கிற சூடுலேயே வந்து அவன் வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு வெந்துடுவான். முந்திரி பருப்பும் திராட்சையும் கலர் வந்துருச்சு இவனை இவன் மண்டையில், அவ்வளோதான். ஐயோ ஐயோ
ஐயோ. அதுக்கப்புறமா இவனை தூக்கி இங்கே வச்சு இதை இப்படி நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஃபென்டாஸ்டிக் போர் அடிச்சு எனக்கே சொல்லி சொல்லி ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ஈஸி சேமியா பாயசம். இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ உடனே சாப்பிட்டா ஓகே, பட் எக்ஸாக்ட்லி கால் மணி நேரத்தில் இது பயங்கர திக்காயிடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு சர்விங் கன்சிஸ்டன்சி சொல்லிடுறேன். இது மாதிரி திக்காக இருந்ததுன்னா ஒரு அரை டம்ளர் பாலை ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண உடனேயே இவன் வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுவான். அதில் இருக்கிற ஸ்டார்ச் திக்னஸ்லாம் சேர்ந்து பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடுவான். இதுதான் பக்கா கன்சிஸ்டன்சி ஃபார் சேமியா பாயசம். பாருங்கள் இந்த மாதிரி இலையில் போட்டால் இந்தியா மேப் மாதிரி ஓடணும். அதை அப்படி இப்படி பாத்தி கட்டி பிடிச்சி அதை அப்படி வச்சு அப்படி உழைப்பி அடிக்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் பாயசம் சாப்பிட்ற விதம். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ நீங்கள் மில்க் வந்து நாலு வாட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சக்கரை கம்மியாயிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ சக்கரை ஆட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலில், அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள், சக்கரை பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் சிம்பிள் ஹோம் ஸ்டைல் சேமியா பாயசம். ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு நிச்சயதார்த்தம் ஆகட்டும், எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து பர்த்டே அப்படின்னு சொன்னால் ஒன்றா கேசரி, ரொம்ப போர்னா ஒரு சேமியா பாயசம், இது காமன். ஸோ இந்த சேமியா பாயசம் ஒரு ஃபென்டாஸ்டிக் க்ரீமியாக ரிச்சியாக சாப்பிடும்போது ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டெக்ஸ்டர்ஸோட ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் புஃபேல பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் ஒரு 20-25 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு சேமியா பாயசம் உங்களுக்காக என் இதயம் தொட்ட சமையல்.